Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா எலக்ட்ரிக்கல் கோகனட் ஸ்கிராப்பரோட அன்பாக்சிங் வீடியோ அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இதுவரையில என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா மேகி ரியோ ஸ்கிராப்பல் தான், வந்துட்டு எலக்ட்ரிக்கல் கோகனட் ஸ்கிராப்பர். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நைஃப் ஷார்ப்பனரும் கொடுத்துருக்காங்க, கோகனட் ஸ்கிராப்பர் பிளேடும் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டு நான் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது மாதிரி தான் பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க, நீட்டாகவே பேக் பண்ணல, இது மாதிரி தான் இருந்துச்சு. பாருங்கள், ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த பாக்ஸு ஷேக் ஆகாமல் இருக்க எந்த சப்போர்ட்டும் கொடுக்கல, அப்படியே ஒரு பெரிய பாக்ஸுக்குள்ளே இந்த பாக்ஸு உள்ளே வச்சு கொடுத்துருந்தாங்க. இதை நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிட்றேன். இதில் பில் இருந்துச்சு. இது இந்த ப்ராடக்ட் வந்துட்டு ரெண்டு கலரில் வருது, ஒன்று எல்லோ ஒன்று வந்து ரெட்டு. நான் ரெட் கலர் ப்ராடக்ட் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2496 ருபீஸ். இது பார்த்தீங்கன்னா தேங்காய் திருவுற பிளேடு தான். இது வந்துட்டு ஒரு பாக்ஸ்குள்ளே வச்சு கொடுத்துருந்தாங்க. மேனுவல் புக்கு ஒன்று கொடுத்துருந்தாங்க. இதில் வாரண்டி கார்டும் இருக்குது, 1 இயர் வாரண்டி. இந்த கோகனட் ஸ்கிராப்பருக்கு 3-pin பிளக்கு ஒன்று கொடுத்துருந்தாங்க. சைடில் ஆன் ஆஃப் சுவிட்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க. நாப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க, வேக்கம் கண்ட்ரோல் நாப்பு. இது லாக் பண்ணிக்கலாம், அன்லாக் பண்ணிக்கலாம். இதில் கீழே வந்துட்டு சிந்தட்டிக் ரப்பர் கொடுத்துருக்காங்க, இதை வந்து கீழே வச்சு லாக் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆன் ஆஃப் பட்டன் ஆன் பண்ணிங்கன்னா லைட் ஏரியும் ரெட் கலரில். இதில் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலரில் ஹோல் இருக்குது, அதில் வந்து ஆயில் விடணும். 2-3 drops வந்துட்டு ஒரு 15 days ஒன்ஸ் விடணும். இது தேங்காய் திருவுற பிளேடு, இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேடு. இதுக்கு பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் பிளாஸ்டிக் கவர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை போட்டுட்டு தான் நம்ம வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். அதே மாதிரி கலட்டும் போதும் இதை போட்டு தான் நம்ம கலட்டணும். இது கூடவே ஒரு நைஃப் ஷார்ப்பனர் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு நம்ம வெறும் கையாலேயே நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம், இது எதுவும் ப்ராப்ளம் இல்லை. தேங்காய் திருவுற பிளேடை நான் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். இது மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த கவரை எடுத்துட்டிங்கன்னா கையில் கீறுறதுக்கு சான்ஸ் இருக்குது, அதனால் இந்த கவரை போட்டுக்கிட்டு தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு தான் இந்த பிளாக் கலர் பிளாஸ்டிக் கவரை எடுக்கணும். ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. கீழே பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் ரப்பர் கொடுத்துருக்காங்க, இதை வந்துட்டு நம்ம கவுண்டர் டாப் மேலே வச்சிடணும். வச்சுட்டு நம்ம நாப் கொடுத்துருக்காங்கள, அதால் லாக் பண்ணிடணும். லாக் பண்ணோம்னா நமக்கு இறுக்கி பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு தேங்காய் திருவ ஆரம்பிக்கணும். நைஃப் ஷார்ப்பனரும் இது மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணணும். இது வந்து வெறும் கையாலேயே ஃபிக்ஸ் பண்ணலாம், இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது வந்துட்டு ஸ்டோன் தான், நைஃப் ஷார்ப்பனர் வந்து ஸ்டோனில் தான் இருக்குது. இப்போது நான் தேங்காய் திருவுற பிளேடை போட்டு உங்களுக்கு தேங்காய் துருவி காமிச்சிட்றேன். இப்போ பாருங்கள், இது மாதிரி தான் சுத்தம், ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் சுத்தாது, ஸ்லோவாக தான் சுத்தம். கையில் பட்டுடும் அப்படிங்கிற பயம்லாம் கிடையாது, ரொம்ப சேஃபாக தான் இருக்குது. இது சூப்பர் சைலண்ட் மோட்டார்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் வந்து சவுண்டு கேட்குது. நம்ம ஆன் பண்ணோன்னா கொஞ்சமாக சத்தம் கேட்கும். நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நைஃபை மேலேருந்து கீழே பார்க்க பிடிச்சி தான் நம்ம வந்துட்டு ஷார்ப் பண்ணோம். எனக்கு வீடியோ கவர் பண்ண முடியல, ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி ஷார்ப் பண்ணி காமிச்சிருக்கேன். தேங்காய் பூ கலெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு பிளேட் மாதிரி கொடுத்துருக்காங்க, இதை வந்து சைடில் நம்ம வச்சுக்கணும். சைடில் வச்சுக்கிட்டு நம்ம தேங்காய் துருவணும். உங்களுக்கு தேங்காய் துருவி காமிச்சிட்றேன். ஃபஸ்ட்டு நம்ம மோட்டாரை வச்சு லாக் பண்ணிடணும். லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு தேங்காய் துருவணும். சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு. இப்போ பயம் இல்லாமல் வச்சு திருவலாம், ஆனால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கணும். தேங்காய் அழுத்தி பிடிச்சோன்னா தான் நல்லா திருவோம். இந்த மோட்டார் பார்த்தீங்கன்னா 110 watts மோட்டாரு, ஹெவி யூஸு. தேங்காய் பூவை நீங்கள் பிளேட்லேருந்து எடுக்கும்போது ஒரு ஸ்பூன் வச்சு தான் எடுக்கணும். கையால் எடுத்தீங்கன்னா கையில் கீறுறதுக்கு சான்ஸ் இருக்குது.
இது மாதிரி தான் நமக்கு தேங்காய் பூ கிடச்சிருக்கு. இந்த ரியோ பிராண்ட் கோகனட் ஸ்க்ராப்பருக்கு 5 க்கு 3.5 ஸ்டார்ஸ் கொடுக்கலாம். கீழே உள்ள சிந்தட்டிக் ரப்பர் வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காக பிடிக்க மாட்டேங்குது, ஸோ இதுக்கு வந்து நம்ம 3.5 ஸ்டார்ஸ் தான் கொடுக்கலாம். இந்த ப்ராடக்டை நான் 1 மந்தாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன், அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. இந்த ப்ராடக்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.